கிழமை இயேசுவினுடைய திருப்பாடுகளை தியானிக்கிற ஒரு மகிமையான நாள். நாமெல்லாம் அதை தியானிப்பதற்கு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்களாயிருக்கிறோம். ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்கின்றேன். இந்த சிலுவை பாதையிலே யாரெல்லாம் பக்தியோடு, தாழ்ச்சியான உள்ளத்தோடு, நம்பிக்கையான உள்ளத்தோடு இந்த சிலுவை பாதையிலே பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள். குடும்பங்களில் இருக்கக்கூடிய சாபங்கள் பாபங்கள் நீங்கும், தீமைகள் விலகும், கட்டுகள் விலகும், எல்லா விதமான பய உணர்வுகள் வெளியேறும். எனவே ஆண்களை இந்த நேரத்திலே புனித யோவானோடு இணைந்து நாம் இருக்க வேண்டும், புனித அருளப்பரோடு. பெண்கள் அனைவரும் அன்னை மரியாளோடு இணைந்து செல்வது போல் நினைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள், நான் அன்னை மரியாளோடு நிற்கிறேன். அன்னை மரியாளோடு அருகிலே மதலேன் மரியாள் நின்றார்கள், குலோப்பாவின் மனைவி என்றார்கள். அங்கே செபதியினுடைய அம்மா இருந்தார்கள், மனைவி. எனவே அவர்களோடு நாம் இணைகின்றோம். நேரத்தில் ஆண்கள் இயேசுவின் அன்பு சீடரான யோவானோடு நாம் இணைந்திருப்பதாக நினைத்து இந்த சிலுவை பாதையை நாம் தொடங்குவோம். இது ஒரு வெறும் சடங்கு அல்ல, இது ஒரு உயிர், நம்மை வாழ வைக்கிற ஒரு சிலுவை பாதை, நம்முடைய பயம் கவலைகளை சாபங்கள் பாவங்கள் நீக்கக்கூடிய ஒரு சிலுவை பாதை. ஆண்டவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கிற நேரம். எனவே இந்த சிலுவை பாதையில் அனைவரும் பங்கு பெற எழுந்து நிற்போம். மாசற்றவராய் நிற்கிறார். இவரிடத்திலே ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்று பிலாத்துவே சொல்லுகின்றார். இயேசு நிற்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது அவர் பரிதாபத்துக்குரியவராய் நிற்கிறார். முகத்திலே மனித சாயலே இல்லை, முள்முடி சூட்டப்பட்டவராய், காரி துப்பப்பட்டவராய், உடல் நடுங்கிக் கொண்டு தடுமாறி கொண்டு நிற்கிறார். பரிதாபத்துக்குரியவராய் நிற்கிறார். காரணம், நாம் செய்த பாவங்கள் அவரை அந்த உருகுலைய நிலையில் வைக்கின்றது. மிகவும் வேதனைக்குரிய நிலையில் நிற்கின்றார். ஆனால் அங்கிருந்த அனைத்து மக்களும் சிலுவையில் அறைந்து கொள்ளும் கொள்ளும் என்று கத்துகிறார்கள். இதோ அங்கே கத்துக்கொண்டிருப்பவர்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உருகுலைந்து நிற்கிறார் என்பதை தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொன்ன இயேசுவுக்கே தீர்ப்பிடுகிறார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்து பார்ப்போம். நாம் எவ்வளவு பெரிய நல்லவர்களா, நீதிமான்களா, நாம் யோக்கியரா, நாம் எவ்வளவு தவறு செய்கிறோம்? நம்முடைய தவறுகளை மறைப்பதற்காக நாம் நல்லவர்களைப் போல வெளியிலே காட்டிக்கொண்டு பிறரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவோம். தவறு செய்யாதவர்களையும் தவறு செய்ததாக குறித்து அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவோம். இன்றைக்கு நாம் நம்மையே தீர்ப்பளித்துக் கொள்ள வேண்டும். நினைத்து பாருங்கள், இயேசு அங்கே குற்றவாளி கொண்டு நிற்பதற்கு காரணமே நான் தான். நான் செய்த பாவங்கள், என்னுடைய வெறுப்பு, என்னுடைய அகங்காரம், என்னுடைய தற்பெருமை. ஆனால் நான் யோக்கியன் போல நல்லவன் போல வெளியிலே காட்டிக்கொண்டு என் பாவத்தை மறைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வெளிப்பாடு, அங்கே இயேசு உருகுலைந்து நிற்கிறார். நான் தீர்ப்பிட்டிருக்கிறேன், நான் இயேசுவுக்கு தீர்ப்பிடுகிறேன். மகனே, மகளே, இன்றைக்கு அநேக பேர் இயேசு செய்த நன்மைகளை அறியாமல் அவரையே மீண்டும் தீர்ப்பிடுகின்றோம். அவரும் நம்மை மீட்பதற்காக பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, அந்த பிலாத்து கையை கழுவி அனுப்புகின்றான். இன்றைக்கு நாமும் நிறைய நேரங்களிலே அடுத்தருடைய சுமைகளை சுமப்பதற்கு பதிலாக கையை கழுவி விடுகின்றோம். மனைவியிடம் சொல்கின்றோம், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. கணவனிடம் சொல்கின்றோம், எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. பிள்ளைகளை பார்த்து சொல்கின்றோம், உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. பிள்ளைகள் சொல்கிறார்கள், உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று பெற்றோரை தூக்கி எறிந்து கை கழுவி விடுகிறார்கள். மக்களே, நாம் பொறுப்புள்ளவர்களாய் மாற, ஆண்டவர் நமக்காய் பட்ட பாடுகளை தியானித்து பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற, யாரையும் தீர்ப்பிடாமல் பரிசுத்தமாயிருக்க நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சுமைகளால் சோர்ந்தோரே வருக என்றே, இருவையை சுமக்கு தந்தார். சுமைகளால் சோர்ந்தோரே வருக என்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தாய், சிலுவை சுமையை எனக்கு தந்தாய். உனக்காக கல்வாரி பாதையில் இரண்டாம் பதிவு. இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு பாரமான சிலுவையை ஏற்கிறார். இயேசுனுடைய உடலிலே தெம்பே இல்லை, பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கிறார். அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சதையெல்லாம் கிழிந்து தொங்கி இதோ நரம்புகள் தெரித்து அவர் முள்முடி சூட்டப்பட்டு காரி துப்பப்பட்டு பரிதாபத்துக்குரிய நிலையிலே நிற்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே இயேசுவால் எதுவுமே செய்ய முடியாத நிலையிலே 4-5 பேர் பெரிய பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். சக்தி இழந்து, பலம் இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இயேசுவின் தோளின் மீது அந்த சிலுவையை வைக்கிறார்கள். இயேசு அதை சந்தோஷமாக, வாஞ்சையோடு, ஆசையோடு அந்த சிலுவை எடுத்து முத்தம் கொடுக்கின்றார். இந்த மீட்பின் இது வந்து ஒரு அவமானத்தின் சின்னம், கேவலத்தின் சின்னம், இழிவின் சின்னம், தேச துரோகிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சின்னம். ஆனால் இயேசு அதை அவாரி அணைத்துக் கொள்கின்றார். இந்த சிலுவையின் வழியாக என் மக்களை நான் மீட்கப் போகிறேன், என் பிள்ளைகள் எனக்கு சொந்தமாக மாறப்போகிறார்கள் என்று அந்த இயக்கத்தோடு சிலுவையை தோளில் வைக்கும் பொழுதுதான் தெரிகிறது, அவர் குன்னி குறுகி போய் நிற்கிறார். சிலுவையை சுமக்க முடியவில்லை, பரிதவிக்கிறார், தள்ளாடுகின்றார். ஆனாலும் அவர் விடவில்லை. இந்த சிலுவையில்தான் என் மக்களுடைய வாழ்வு இருக்கிற என்பதை உணர்ந்து இயேசு தட்டி தடுமாறி நடக்க முடியாமல் சிறுபிள்ளை போல தவழ்ந்து போகிறார். அவர் நடந்து போகும் பொழுது அவர் படுகின்ற வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சிலுவை பின்னாடி இழுக்கிறது, முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறது. ஆனால் உலகமே அவரை பகைக்கின்றது, கேவலமாய் பேசுகின்றது. ஓ என் தெய்வ ஜனமே, இன்றைக்கு பெற்றோர்கள் எவ்வளவு
பிறந்ததிலிருந்து உங்களை தூக்கி வளர்த்து ஆளாக்கி அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பெற்றோரை கேவலமாய் நினைக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை பேர் உண்டு. உறவுகளை வெறுப்பவர்கள், நண்பர்களை வெறுப்பவர்கள், இதோ பெற்றுக்கொண்ட அருளுக்கு ஏற்ற பிரகாரம் வாழாமல் தங்களையே ஈனமாக நினைத்து வாழ்கின்றவர்கள், அற்ப ஆசைகளுக்காக அர்த்தமுள்ள வாழ்க்கை இழந்து போய் நிற்கிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நம்மை எப்படியாவது மீட்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்த பாவங்களுக்காக இழிவான சின்னத்தை சுமந்து கொள்கின்றார். மக்களை, இன்றைக்கு நாமும் பிறருடைய சுமைகளை சுமந்து கொள்வோம். பெற்றோர்கள் படுகின்ற வேதனைகளுக்கு துணையாக நிற்போம். உலக பூர்வமான செல்போன்களை சுமந்து கொண்டு, ஆசைகளை சுமந்து கொண்டு, ஊனியல்வின் இச்சைகளை சுமந்து கொண்டு வாழ்வதை விட அடுத்தவருடைய வாழ்வுக்கு வாழ்வாதாரமாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இரந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. முழு முதல் கடவுளை தேட சொன்னே, முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முழு முதல் கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் கல்வாரி பாதையின் மூன்றாம் பதிவு. இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம், ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இயேசு தாங்க முடியாத சிலுவையை சுமந்து போகின்றார். இது சிலுவை மாத்திரம் அல்ல, மகனே மகளே, ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவத்தின் கணாகணம். நாம் தான் இந்த சிலுவையை சுமக்க வேண்டும். ஆனால் இயேசு நம்முடைய அனைத்து பாவங்களையும் அந்த சிலுவையிலே முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார். மனிதனுடைய கேவலமான வார்த்தைகள், இழிவான வார்த்தைகள் அதிலே சுமக்கின்றார். இழிவான கேவலமான தரித்திரம் நிறைந்த எண்ணங்களை ஆண்டவர் சுமக்கின்றார். பாவத்தையும் பாவத்தின் கணாகணத்தையும் சுமக்கின்றார். மக்கள் இயேசு போகும் பொழுது, ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து செல்லும் பொழுது தூசி பறக்கின்றது. அந்த தூசியெல்லாம் இயேசுவின் முகத்திலே படுகின்றது. இரத்தக்கரை படைந்த முகம், முள்முடியை சுமந்து கொண்டு போகும் பொழுது, இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது அவருடைய முள்முடியிலே அந்த சிலுவை தள்ளாடி தள்ளாடி அந்த சிலுவை அந்த முள்ளிலே படும் பொழுது, அந்த முள்ளு உள்ளே குத்தி வெளியே வரும் பொழுது, உள்ளே குத்தி வெளியே வரும்போது அது பரிதபிக்கிறார். மூச்சு திணறுகின்றது, மூச்சு விட முடியவில்லை, பரிதபிக்கின்றார். தன்னுடைய சக்தியை இழந்து மனிதன் செய்த பாவத்தின் கொடூரத்தினுடைய தன்மை தாங்க முடியாமல் ஒரு கடவுள் தன்னையே இழந்து கீழே விழுந்துகிறார், குப்பர விழுகின்றார். சிலுவை மேலே, முள்முடி மேலேயும் அவருடைய உடம்பில் மேலேயும் கனத்த சிலுவை விழுந்து கிடக்கிறது. அம்மா என்று தவிக்கிறார், பரிதவிக்கிறார். எழ முடியவில்லை, ஆசையாக இருக்கிறது, ஆனால் தவிக்கிறார். ஆனால் படைவீரர்கள் அடிக்கிறார்கள், ஈட்டியிலே குத்துகிறார்கள், சென்ற மக்கள் கல்லை எடுத்து எரிகிறார்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள், இழிவாக பேசுகிறார்கள். மகனே மகளே, இன்றைக்கு எத்தனை ஏழை குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறது. உதவி செய்தியா? உன்னுடைய அம்மா படுத்த படுக்கையாக இருந்த பொழுது உதவி செய்திருக்கிறீர்களா? அப்பா உடல்நிலை சரியில்லாத நேரத்திலே, சகோதரன் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலே, சொந்த பந்தங்கள் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலே, துன்பத்திலே வேதனையிலே விழுந்து கிடக்கும் பொழுது ஆறுதல் சொல்வதற்கு கூட உனக்கு வக்கு இல்லையா? யோசித்து பார்ப்போம். இதோ அம்மா படுகின்ற கஷ்டத்திலே உதவி செய்ய பிள்ளைகளுக்கு மனசு வரமாட்டேங்குது. எவ்வளவு நேரத்திலே பெற்றவர்களை இழிவாக பேசக்கூடிய மனநிலையோடு பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது பெற்றோர்கள் சில நேரங்களிலே உதவி செய்யாமல் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறார்கள். எத்தனை மருமக்கள் தன்னுடைய மாமனார் மாமியாரால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மாமனார் மாமியார்கள் தன்னுடைய மருமகளால் அவமானப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும், நீ பேசுகின்ற ஒவ்வொரு வீண் பேச்சுக்கும் இறுதி நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் உன்னை படைத்தவர், இதோ நாம் செய்த பாவங்களுக்காக, நம்முடைய கெட்ட வார்த்தைகள், இழிவான வார்த்தைகளுக்காக இன்று விழுந்து கிடக்கிறார். மகனே, எந்த பாவத்தில் நீ அடிக்கடி விழுகிறாயோ அந்த பாவத்திலிருந்து எழுந்தரிக்க நீ முயற்சி செய். ஏனென்றால் நாம் தான் இயேசுவை விழுத்தாட்டியிருக்கிறோம். அவர் கீழே விழுந்து கிடப்பது நமக்காகத்தான், நம்மால் தான் விழுந்து கிடக்கிறார். ஓ என் தெய்வ ஜனமே,
ஆண்டவரை உற்றுப்பார் பரிதாபத்துக்குரியவர் மாசற்றவர் பரிசுத்த தூயவர் விழுந்து கிடக்கிறார். ஓ உன் பாவத்தை குறைத்துக்கொள், தீமையை அக்கிரமத்தை தூக்கி போடு. உன் பாவம் உன்னை அழித்துவிடும், உன் அக்கிரமம் உன்னை உலகத்தில் இருக்கிறடம் எழியாமல் உருகுலைத்துவிடும். எழுந்து வா, உனக்காய் உருகுலைந்து கிடக்கிற இயேசுவை தூக்கி விடுவதற்கு முன்பாக ஆண்டவரே நான் பாவி என் மீது மனம் இறங்கும் என்று சொன்னோம் என்றால் இயேசு வலிமை பெறுவார். நம்முடைய பாவங்கள் தான் அவளை விழுத்தாட்டியிருக்கிறது. இன்றைக்கு இந்த நேரத்திலே ஒரு நிமிடம் கண்களை மூடி, இயேசுவே என்னுடைய திமிர், என்னுடைய ஆணவம், என்னுடைய தற்பெருமைதான் உம்மை கீழே விழுத்தாட்டியிருக்கிறது. என் மீது மனம் இறங்கி இயேசுவே என் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் பலமடைந்து எழுந்து விடுவார். நம்மை தூக்கிவிட ஆண்டவர் முயற்சி எடுக்கிறார், மீண்டும் எழுகின்றார். நான் விழுந்தேன், ஆனால் உன்னை தூக்கிவிட நான் மீண்டும் எழுகிறேன் என்று சொல்லி நம்மையும் ஆண்டவர் தூக்கிவிட்டு நம்மோடு நடக்க இதோ நம்மை தேடி வருகிறார். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. அருள்மிகு நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். அருள்மிகு நிறைந்த என் தாயை சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தாய். கல்வாரி பாதையில் நான்காம் பதிவு. இயேசுவே உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம், ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இயேசு பரிதாபத்துக்குரிய நிலையில் போய்கொண்டிருக்கிறார். சிலுவையினுடைய கணம் இழுக்கிறது, மனித சாயல் இல்லை, முகத்தில் அரோகரம், எல்லாரும் கேவலமாய் பேசுகிறார்கள். பரிதாபத்துக்குரிய நிலைமை, அவரால் பேச முடியவில்லை. தட்டி தடுமாறுகின்றார், அல்லாடுகின்றார், வேதனைப்படுகின்றார். கண் மறைத்து விட்டது. ஓ சிறிய பார்வையெல்லாம் மங்கிவிட்டது. ஓ மக்களுடைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் கேட்கிறது, ஆனால் தூரத்திலே பக்கத்திலே ஒரு தாயினுடைய குரல் அழுகின்றது, மகனே 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 என்று. இயேசுவுக்கு தெரியும், என் தாய் இதோ என்னை நோக்கி அழுது கொண்டு இருக்கிறார்களே. ஓ ஆரம்பத்திலிருந்தே அன்னை மரியாளுக்கு தெரியும் என் மனன் எப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் அனுபவிக்கப் போகிறார் என்று ஏற்கனவே உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்த நேரத்திலே இன்றைக்கு அது பார்க்க முடிகின்றது. அன்று சிந்திய கண்ணீர் இன்று உலகெல்லாம் நீர்த்திரளாய் மாறியிருக்கிறது. இதோ மகன் பரிதாபத்துக்குரிய நிலையிலே வருகின்றார். அவருடைய உடம்பெல்லாம் காயங்கள், நொறுங்கிய உள்ளத்திலே புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே எல்லா உலக மக்களுடைய வசை பேச்சுக்களையும் கேவலமான இழிவான வார்த்தைகளை எல்லாம் கேட்டு தாய் இயேசுவின் அருகிலே வருகிறார்கள். இயேசுவை பார்த்தவுடன் இந்த தாய் அடைந்த வேதனை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. மகனை பார்த்த பொழுது இந்த தாய் நெருப்பில் விழுந்த புழு போல துடிக்கிறார்கள். தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்த தன் ஒரே அருள் மகன், அன்பு மகன், பரிசுத்த தூயவர், கடவுள் மகிமையின் மகன், விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவன், சர்வ வல்லவர், அலங்கோலமாய் கேவலமாய் இழிவாக தரித்திர நிலையிலே இதோ வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது ஓ தெய்வ ஜனமே நினைத்து பாருங்கள். உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற பரிசு. ஆனால் இயேசு தன் தாயை பார்த்தவுடன் ஆறுதல் அடைகின்றார். இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் நிறைவு செய்ய முடியாத அன்பை இயேசுவிடமிருந்து, தாயிடமிருந்து இயேசு பெறுகின்றார். அம்மா, நீங்கள் இருப்பது எனக்கு பலமாக இருக்கிறது, நீங்கள் இருக்கிறது எனக்கு பக்கபலமாக இருக்கிறது. உங்களுடைய அருள், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம், உங்களுடைய துன்ப கண்ணீர் எனக்கு வேத ஆறுதலை கொடுக்கிறது என்று தேற்றிக் கொள்கிறார். அம்மாவை பார்த்த பொழுது இயேசு தைரியம் அடைகின்றார். என் மகனே என் மகளே, என்றைக்கும் எத்தனை பிள்ளைகள் தன்
பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுக்கும் மாதாவுக்கும் நடுவிலே நாம் இருக்க வேண்டும் மக்களே. இயேசுக்கும் அன்னை மரியாளுக்கும் இடையிலே நாம் இருப்போம் என்றால் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும், புனிதப்படுத்தப்படும், உறவுகள் வலுப்படும், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், அருளை பெற்றுக்கொள்வோம். எப்படி இயேசு தாய் மரியாளம் இருந்து ஒரு ஆறுதலையும் ஒரு மனவலிமையும் ஒரு மன தைரியத்தை பெற்றுக் கொண்டாரோ, இன்றைக்கு பெற்றோர்கள் மத்தியிலே பிள்ளைகள் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைக்கும், அருள் கிடைக்கும். இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு அநாத இல்லத்தில் இருக்கிறார்கள், முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள். வீட்டில் இருந்தும் அம்மா அப்பா இருந்தும் அப்பா இல்லாது போல, அம்மா இருந்தும் அம்மா இல்லாது போல, பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகள் இல்லாது போல இன்றைக்கு தவிக்கிற பெற்றோர்கள் உண்டு. ஓ, சீராக் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தாய் தந்தையருக்கு காட்டுகின்ற இரக்கம் கடவுளால் மறக்கப்பட மாட்டாது. ஓ, ஆனால் மகனே மகளே, தாய் தந்தையரை நேசிக்கவில்லை என்றால் கடவுளின் சாபத்தை சுமந்து நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். தாய் தந்தையரை மதிக்கிறவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள். குடித்து விட்டு பெற்றோரை அவமானப்படுத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு ஐயோ கேடு. இன்றைக்கு பெற்றோர்களை நேசிக்காத பிள்ளைகளுக்கு அது சாபமாக மாறாதபடி இன்றைக்கு ஆண்டவருக்குள் பெற்றோர்களை நேசியுங்கள், கடவுளுக்குள் வாருங்கள். இதோ ஆண்டவராகிய இயேசு நம்மை அழைக்கின்றார், அன்னை மரியாள் அழைக்கின்றார், எங்களிடத்தில் வாருங்கள். நீ படுகின்ற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் நான் ஆறுதல் தருகிறேன் என்று சொல்லி இயேசு நம்மை ஏற்றுக்கொள்ள அழைக்கின்றார். அன்னை மரியாளோடு இணைந்து ஆண்டவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய பாவ பலவீனங்களை தூக்கி எறிந்துவிட்டு அன்பு செய்வோமா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலைப்பார்வார்களாக. என் சிலுவையை சுமக்க நான் புனை தேடினே, சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்ட. என் சிலுவையை சுமக்க நான் முனை தேடினே, காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். சீமோனை காட்டி நீயும் ஒளிந்து கொண்டாய். கல்வாரி பாதையில் 5வது நிலை. இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு சிமியோனின் உதவியை ஏற்கிறார். 38 ஆண்டுகளாய் முடக்கவதம் உற்றவனை பார்த்து இயேசு ஒரே வார்த்தையில் எழுந்து உன் படுக்கை எத்திக்கொண்டு நட என்று சொன்னார். 18 ஆண்டுகளாய் கூனியாயிருந்த பெண்ணின் மீது தன் கரம் வைத்து நலமாயிரு என்று சொல்லி அந்த மகளை சுகப்படுத்தினார். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் இருந்த பெண்ணை பார்த்து தாடையை தொட்ட உன்னை சுகமடைந்தால் உன் நோய் நீங்கி நலமாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். எவ்வளவு உதவி செய்த ஆண்டவர்! தேற்றினார், திடப்படுத்தினார், ஆறுதல் கொடுத்தார், அன்பாக இருந்தார், அரவணைத்தார், ஏற்றுக்கொண்டார், மன்னித்தார். ஆனால் இயேசு பரிதாபத்துக்குரிய நிலையிலே தட்டு தடுமாறி நடக்க முடியாமல் பஞ்சடைந்து நெஞ்சடைந்து கால் பின்னி பெசகி நடக்க முடியாமல் பரிதாபத்துக்குரிய நிலையில் போகும்போது கல்வாரி வரைக்கும் இவரை கொண்டு செல்ல முடியாதோ என்ற பயத்தில் இவர் வழி இல்லாமல் வேற யாராவது துணைக்கு வந்தால் மட்டும்தான் இவரை கல்வாரி வரை கொண்டு போக முடியும் என்ற அந்த எண்ணத்தில் மாத்திரம்தான் இயேசுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன் வருகிறார்கள். ஆனால் சிலுவையை சுமக்க யாரும் முன் வரவில்லை. காரணம், அது கேவலத்தின் சின்னம், தேச துரோகிகளின் சின்னம், அவமானத்தின் சின்னம், இழிவின் சின்னம், கேவலமான சின்னம். அதை யாரும் விரும்பவே மாட்டார்கள். ஆனால் விரும்பி ஏற்றுக்கொண்ட இயேசுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. சீரனாகிய சீமோனை கட்டாயப்படுத்துகிறார்கள். அவருக்கு வெறுப்பு வர பிடிக்கவே இல்லை, சுத்தமாய் விரும்பவில்லை. ஆனால் படை வீரர்களுடைய நிர்பந்தம், இல்லையென்றால் அடித்து நொறுக்கி விடுவார்கள் என்ற பயம், வேறு வழியில்லாமல் சிலுவையை சுமக்க வருகின்றார். சிலுவையை சுமந்த பின்தான் தெரிகிறது, ஓ, இந்த இயேசுவின் சிலுவையை சுமந்ததற்கு சீரனாகிய சீமோன் பெற்றுக்கொண்ட பரிசு விண்ணகம். அவர் சுமந்த அந்த சிலுவையை சுமந்தது நிமித்தமாய் அவர் அருள் பெற்றார், பாக்கியம் பெற்றார், கிருபைகளை பெற்றுக்கொண்டார்,
நன்மைகளை பெற்றுக்கொண்டார். சுமக்காத வரைக்கும் அதனுடைய அருமை தெரியவில்லை. இயேசுவின் சிலுவையை சுமந்த பிறகுதான் அதனுடைய அருமை தெரிகின்றது. என் மகனே, பெற்றோர்களை சுமந்த பிறகுதான் அதனுடைய ஆசீர்வாதம் தெரியும். பிறரை சுமக்கும் பொழுது, மனைவியினுடைய அன்பை சுமக்கும் பொழுது, துன்பங்களை சுமக்கும் பொழுது, பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு நோயுற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்யும் பொழுதுதான் அதனுடைய அருள். நீ இயேசுவோடு அந்த சிலுவையை சுமக்கின்றோம். மக்களே, சிலுவை என்பது சிலுவையை சுமப்பது மாத்திரமல்ல, அடுத்தவருடைய வேதனையை சுமந்து கொள்வது, பாரங்களை சுமந்து கொள்வது, அவமானங்களை சுமந்து கொள்வது, துன்பத்தை சுமந்து கொள்வது, வேதனையும் கவலையும் பிரச்சனையும் நெருக்கடியும் சுமந்து கொண்டு போவதுதான் உண்மையான சிலுவை. ஏற்றுக்கொண்டு பாருங்கள், விண்ணகரத்தில் மிகுந்த கைமாறு கிடைக்கும். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்தொடரட்டும். ஏனென்றால் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறார் இழந்து விடுவார். என் பொருட்டு தன் உயிரை இழப்பவர்கள் அதை காத்துக்கொள்வார்கள். அன்னை தெரசா பிறருக்காக தன் உயிரையே தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார்கள். விண்ணகத்தின் பரிசை பெற்றுக்கொண்டார்கள். மகனே, மகளே, நாம் பிறருடைய சுமைகளை சுமந்து கொள்வோம். தூக்கி எறிந்துவிட்டு ஓடாமல் சுமந்து பாருங்கள், சுகம் தெரியும். பெற்றோரை சுமந்து கொள்ளுங்கள், உறவினர்களை சுமந்து கொள்ளுங்கள், மனைவியை சுமந்து கொள்ளுங்கள், கணவரை சுமந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வு செழிப்பாக மாறும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. முகத்தை துடைத்தாளின் முகம் தந்தே மகம் சரி பாதி ஏக்க மறுத்தை தோடைத்தாளின் முகம் தந்தே ஈக மகம் சரி பாதி ஏக்க மறுத்தீக மகம் சரி பாதி ஏக்க மறுத்தா கல்வாரி பாதையில் ஆறாம் பதிவு. இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். வெரோனா காலுக்கு தன் முகத்தை துணியில் பதிக்கிறார் இயேசு. இதோ பரிசேயர்களைப் போல சதுசேயர்களைப் போல அடுத்தவர்களை குற்றப்படுத்தவும் காயப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் மாத்திரம்தான் நாம் நம்மில் பலர் இருக்கின்றோம். சுயநலமாக இருக்கின்றோம். இயேசு பதினாயிரங்களில் சிறந்தவர். அழகான முகம், நேர்த்தியான முகம், அவருடைய கண்கள் ஒளிவ கண்கள், உதடுகள் அழகான உதடுகள், அவருடைய கண்ணம் அழகான பால் போல் உள்ள கண்ணம், தாடி அழகானது, அவருடைய முடி தலைமுடி மிகவும் மென்மையானது. ஆனால் பஞ்சடைந்து உருவம் குலைந்து உருகுலைந்து பரிதாபத்துக்குரிய நிலையிலே தட்டு தடுமாறி கண் பார்க்க முடியாமல் இதோ முள்முடி குத்தப்பட்ட அந்த முள்ளு கண் வழியாக வெளியே வந்து நடக்க முடியாமல் பரிதாபத்துக்குரியவராய் தூசி படிந்து முகத்தின் சாயலே மனித சாயல் இல்லாமலே போய்கொண்டிருக்கிறார். உடலை கொள்பவர்களுக்காய் அஞ்ச வேண்டாம், உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து நரகத்தில் தள்ளவல்ல ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் என்ற ஒரு எண்ணத்திலே வார்த்தையின் வழியாக விரோனிக்கம்மாள், யார் என்னை எது சொன்னாலும் பரவாயில்லை, எத்தனை அவமானங்கள் அடிகள் பெற்றாலும் பரவாயில்லை, என் நேசர் என் ஆண்டவருடைய முகம் இப்பொழுது உருகுலைந்து போயிருக்கிறதே. மகனே, மகளே, நம்மை நேசிக்க நம்மை உருமாற்ற ஆண்டவர் உருகுலைந்து போய் நிற்கிறார். இந்த வெரோனிக்கம்மாள் ஓடி சென்று தன்னுடைய கையில் வைத்திருந்த அழகான துணியினால் இயேசுனுடைய திருமுகத்தை மென்மையாக அழகாக நேர்த்தியாக பணிவாக துணிவோடு தொடக்கிறார்கள். இயேசு பார்க்கிறார், எனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு மகள் வந்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய முகத்தையே அதில் பதித்து விடுகின்றார். தன்னுடைய இரக்கத்தையே பதிக்கின்றார், அன்பை கொடுக்கின்றார், அன்பின் விளைவாக தன் முகத்தை பதிக்கின்றார். மகனே, நீயும் நானும் இயேசுனுடைய சாயல். God created human being in his own image and likeness. கடவுள் நம்மை அவருடைய சார்பிலும் சாயலிலும் உருவிலும் படைத்திருக்கிறார். நீ இயேசுவின் சாயல் மகனே, மகளே.
உன்னுடைய ஆறுதலான வார்த்தை பிறருடைய காயங்களை ஆற்ற வேண்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், நீ கடவுளுடைய இரக்கத்தின் மகன் மகள், பேறு பெற்ற மகன் மகள், பக்கியம் பெற்ற கடவுளுடைய மகன் மகள். உன்னுடைய உள்ளத்திலே இரக்கம் இருக்க வேண்டும். ஒரு நாள் இறக்கப் போகிறோம், இறப்பதற்கு முன்னாடி நாம் இரக்க குணமாக இருக்க வேண்டுமே ஒழிய அறக்க குணமாக இருக்கக்கூடாது. மகனே, நீ ஆறுதல் சொல்லும் பொழுது, அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது, அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது, கட்டின மனைவிக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது, கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது, நீ ஒரு விரோணிக்கம்மாள். இயேசுவின் திருமுகத்தை நீ தொடக்கிறாய். சின்னம் சிறியவர்களுக்கு செய்ததெல்லாம் நீ எனக்கே செய்தாய். ஏழைகளுக்கும், அநாதைகளுக்கும், விதவைகளுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், ஊனமுற்றவர்களுக்கு நீ உதவி செய்யும் பொழுது, பிறரை மன்னிக்கும் பொழுது, பிறரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீ ஒரு விரோணிக்கம்மாளாக மாறுகின்றோம். மகனே, மகனை நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்வதற்கு காலங்கள் நேரங்கள் இருக்கும் பொழுதே காற்றுள்ள போய் தூட்டிக்கொண்டு நன்மைகளையும் விண்ணகத்திலே அழியாத சொத்துக்களையும் சேர்த்து வைப்பதற்கு இப்பொழுதே புண்ணியங்களை தேடி செல்வோம். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. எழுந்து வா, திருந்து வா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் வில செய்தா. எழுந்து வா, திருந்து வா என்றழைத்தே இரண்டாம் முறையாய் வில செய்தா. இரண்டாம் முறையாய் வில செய்தா. கல்வாரி பாதையில் ஏழாம் பதிவு. இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு இரண்டாம் முறை விழுகிறார். பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி, இதோ இயேசு சிலுவையை சுமக்கும் பொழுது மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலையிலே ஒரு கடவுள், ஒரு தெய்வம் மனிதன் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். நாம் தான் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டும். ஆனால் நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னோடு சேர்த்து கொள்கின்றார். இன்றைக்கு எந்த பாவத்தில் அடிக்கடி விழுகிறாய் என்று பாருங்கள். ஊனியல்வின் இச்சைகளிலா, கோபமா, அதான் கீழே விழுத்தாட்டிருக்கிறது, உன்னை எரிச்சலா, பிடிவாத குணமா, செல்போன்ல எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறதா, பெற்றோர்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு வேற பொழப்பு இல்லையா, ஒரு வேலையே இல்லையா, வேலையை பாருங்க என்று மூஞ்சில் அடித்தது போல் சொல்கின்றோமே, கேவலமாக பேசுகின்றோமே, கண்களை மூடி நினைத்து பார்ப்போம். உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் உதவி இல்லை, அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பு இல்லை, இரக்கம் காட்ட வேண்டிய இடத்தில் இரக்கம் இல்லை. ஆனால் சுயநலமாக எனக்கு என்ன ஆசை, நான் இன்பமாக இருக்க வேண்டும், என்னுடைய உடல் ரீதியான இன்பம், ஆசை, பேராசை, இச்சைகள், கண்கள் வழியாக இச்சைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், குறை சொல்வது, குற்றப்படுத்துவது, காயப்படுத்துவது, இதோ நான் செய்த பாவத்தால் இன்றைக்கு இயேசு விழுந்து கிடக்கிறாரே, பார், பரிதாபத்துக்குரிய நிலையிலே ஈட்டியை வைத்து குத்துகிறார்கள், சாட்டையிலே அடிக்கிறார்கள், மக்கள் கேவலமாய் பேசுகிறார்கள், இவெல்லாம் நாசரேத்திரு இயேசுவாம், இவெல்லாம் ஒரு மனுஷன், இவெல்லாம் ஒரு கடவுள், இதோ இந்த கட்டடத்தை இடித்து மூன்று நாளில் கட்டுவேன் என்று சொன்னானே, எழுந்தறிக்கட்டு பார்க்கலாம் என்று கேவலமாய் பேசினார்கள். ஓ, இப்பொழுது முடக்கவாத முற்றவனை நடக்கவை பார்க்கலாம், பேய்களை ஓட்டிப்பார் பார்க்கலாம், இவனால் முடியாது என்று கேவலமாய் இழிவாக பேசுகிறார்கள். ஆனால் இயேசு நம்மை மீட்பதற்காக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போல் மௌனமாக இருக்கிறார். ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. மகனே, நாம் தவறு செய்துவிட்டு அந்த தவறை நியாயப்படுத்துவதற்கு பல தவறுகளை செய்து மூஞ்சி அடித்தது மாதிரி பெற்றோரையோ, பிள்ளைகளையோ, மனைவியையோ, கணவரையோ எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்தி அவர்கள் எந்த தப்புமே செய்யாத மாதிரி நடிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ தெய்வ ஜனமே, உன்னை படைத்த தெய்வத்தை பார். என்னைக்கு ஒரு முடிவெடுங்க, எனக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஆண்டருடைய
நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவ நிலையோடு இருந்தோம் என்றால் நாமே அழிவை தேடிக்கொண்டிருக்கிறோம். நாமே பலவீனமாய் நிற்கிறோம். நாம் பாவத்தில் நாமே பலவீனமாய் இருந்து நாமே அதில் அழிந்து நாமே அதில் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம். இயேசுவே, என் பாவங்களையும் என் பலவீனங்களையும் மன்னியும். எனக்கு தெரியும் நான் எவ்வளவு எவ்வளவு தவறு செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் கீழே விழுந்தாலும் மீசையிலே மண் ஒட்டாத மனிதன் போல நான் நல்லவன் போல் வெளியிலே காட்டிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் படுகின்ற வேதனைகள் அனைத்தும் நான் உமக்கு கொடுத்த வேதனைகள் ஆண்டவரே. நான் தான் உன்னை கீழே விழுத்தாட்டினேன். நான் தான் உன்னை அடித்தேன். நான் தான் உம்மை துன்புறுத்துகிறேன். நான் தான் உம்மை அசிங்கப்படுத்துகிறேன். என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. எனக்கு மீட்பு கொடுக்க இதோ இயேசு மீண்டும் எழுகின்றார். விழுந்த இயேசு அவர் தைரியமாக எழுகின்றார் என்றால் என் பிள்ளைகள் மனமாறி விடுவார்கள், என் பிள்ளைகள் என்னை தேடி வருவார்கள் என்ற ஆசை இயக்கத்திலே இயேசு எழுந்து போகிறார். நாம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவை பின்பற்றுவோமா? எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. அழுதாரங்குடையா ஐயோ அதையும் கேலி செய்தா, அழுதார் அழுதாரங்குடையா ஐயோ அதையும் கேலி செய்தா, ஐயோ அதையும் உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுவின் கல்வாரி பாதையில் எட்டாம் பதிவு. இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். பிரியமானவர்களே, மனிதன் எவ்வளவுதான் தவறுகள் பாவங்கள் செய்தாலும் இயேசு பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். யாரையும் அவர் குற்றப்படுத்த விரும்ப மாட்டார், யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூட கடைசியாக சொன்னார், தீர்ப்பிட வேண்டும் என்று வந்தவர்கள் உனக்கு தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஐயா என்று சொன்ன பொழுது, தீர்ப்பிட வேண்டும் என்று வந்தவர்களை உனக்கு தீர்ப்பு கொடுக்கவில்லை என்றால், இரக்கமும் உருக்கமும் அன்பும் நிறைந்த நான் உனக்கு தீர்ப்பு கொடுப்பேன் என்று நினைக்கிறாயா? போ, இனிமேல் பாவம் செய்யாது என்று இயேசு அனுப்பிவிட்டார். மகனே, இன்றைக்கு எருசலேம் பெண்கள் இயேசுவினுடைய பரிதாபத்துக்குரிய நிலையில் பார்க்கிறார்கள். ஏனென்றால் நாம் நினைத்து பார்ப்பதை விட அவ்வளவு கேவலமான நிலையில் இயேசு இருந்தார். அவரிடத்தில் மனித சாயலே இல்லை. அந்த முகத்தை பார்த்தவர்கள் திருப்பிக் கொண்டார்கள். ஏனென்றால் முகத்திலே சதைகள் கிழிந்து தொங்கியது, முகம் வீங்கிவிட்டது, அடையாளமே இல்லை. இயேசு பரிதவிக்கிறார், மூச்சு இழக்கிறது, இழுக்க முடியவில்லை சிலுவையை. பரிதாபத்துக்குரிய நிலையிலே அந்த இடத்துல நிற்கிறார். நடக்க முடியவில்லை, கால் எடுத்து வைக்க முடியவில்லை, தடுமாறுகின்றார், நடுங்குகின்றார். இந்த சூழ்நிலையை பார்த்த எருசலேம் பெண்கள் மாரடித்து அழுகின்றார்கள். அப்பொழுது இயேசு சொல்கின்றார், ஓ எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆம், என் பிள்ளைய பக்தியா வளர்க்கலைன்னு சொல்லி அழங்க, நான் தெய்வ பயத்தை கொடுக்கலையே, கோயிலுக்கு கூட்டிட்டு போகலையே, ஜபம் செய்ய வைக்கவில்லை என்று நீங்கள் இன்னைக்கு அழுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள், மலைகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை எங்கள் மேல் விழுங்கள். அப்பொழுது பால் கொடாத கொங்கைகளும் பிள்ளை பெறாத வயிறும் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள் என்று சொல்வார்கள். காரணம் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கின்றார், பச்சை மரத்திற்கு இப்படி என்றால் பட்ட மரத்திற்கு என்ன நேருமோ. நான் ஒரு பச்சை மரம், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் எந்த தவறும் செய்யாதவர், பாவமே செய்யாத இயேசு இவ்வளவு தண்டனை, இவ்வளவு அவமானம், இவ்வளவு அடிகள், இவ்வளவு சித்திரவதை, இவ்வளவு முள்முடி, இவ்வளவு சிலுவையை சுமந்து நிற்கிறாரே, பாவம் செய்யாத எனக்கே இவ்வளவு தண்டனை என்றால், கெட்ட வார்த்தை பேசுகிற உறவு தவறாத
உறவுகள் வைத்திருக்கிற பிறர் பெண்ணோடு பிறர் ஆணோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிற சுய இன்பத்தில் ஈடுபடுகின்ற கெட்ட வார்த்தை பேசுகின்ற புரணி பேசுகின்ற பிறரை காயப்படுத்துகின்ற வேதனைப்படுத்துகின்ற எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு ஒண்ணுமே தெரியாத போல் நடிக்கின்ற குடி பழக்கத்தில் மூழ்கிவிட்டு உபச்சார வாழ்க்கையிலே மூழ்கியிருக்கிற பட்ட மரமாய் இருக்கிற உனக்கு என்ன நேருமோ, நீ பட்ட மரமாய் நிற்கிற உன்னை பச்சமரமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே இத்தனை ரத்தம், இத்தனை அவமானம், இத்தனை காயங்கள், இத்தனை வேதனை, இத்தனை துன்பம். என் தெய்வஜனமே, இன்னும் மனமாறாமல் நீ பட்டமரமாய் நிற்கிறாயா? என் இறைவார்த்தையை கேட்ட பிறகும், என் பாடுகளை அனுபவித்த பிறகும், என் முள்முடி காயங்களை பார்த்த பிறகும், மனித சாயலை இல்லாமல் உருகுலைந்து நிற்கிற என்னுடைய திருமுகத்தை பார்த்த பிறகும் நீ மனமாறாமல் அரக்க நெஞ்சனாக இருப்பாய் என்றால், பட்டமரமாய் இருப்பாய் என்றால், இதோ இதோ மரத்தின் வேர் அருகே கோடாரி வைத்தாயற்று கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பச்சை மரமான எனக்கே, பரிசுத்தமாய் நேர்மையாய் உண்மையாய் நேர்மையாய் இருக்கிற எனக்கே இத்தனை பாடுகளும் அவமானங்களும் என்றால், எல்லா பாவமும் செய்துவிட்டு நிற்கிற உனக்கு, பட்டமரமாய் இருக்கிற உனக்கு என்ன கதியாகுமோ? எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய துன்பத்தையும், எவ்வளவு பெரிய பாடுகளையும் நீ அனுபவிக்கப் போகிறாய்? நீ எவ்வளவு பெரிய வேதனையை அனுபவிக்கப் போகிறாய்? நீ மனம் திருந்தவில்லை என்றால், இதோ என் மகனே, இளைஞர்களை, இளம் பெண்களை, எல்லா பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் கண்களை மூடி. இந்த நேரத்திலே நாம் பட்டமரமாய் இருப்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை கேளுங்கள், அவருடைய திருரத்தத்தை பெற்றுக்கொள்வோம், அவருடைய அன்பிலை பொழுது ஒரு நிமிஷம் கண்களை மூடி மனம் மாறுவோம். பட்ட மரமாய் இருக்கிற நம்மை பச்சமரமை மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது போதும். பட்டமரமாக நின்ற சக்கை வைக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். 38 ஆண்டுகளாய் முடக்குவாதம் மட்டும் பட்டமரமாய் நின்ற மனிதனை, இதோ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். மகனே, பட்டமரமாய் நிற்கிற அனைவரையும் பச்சமரமை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவிடத்திலே உண்டு. நம்முடைய பட்டத்தனமான அந்த கேவலமான இழிவான பாவ எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு, மனைவிக்கு எதிராய் செய்த பாவங்கள், கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு எதிராய் செய்த பாவங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரிடத்தில் நொறுங்கிய நெஞ்சத்தோடு வருவோம். ஏனென்றால் தாழ்வுற்று நொறுங்கிய நெஞ்சத்தை கடவுள் புறக்கணிப்பதில்லை. உன்னுடைய பட்டமரமான வாழ்க்கையை பச்சமரமாக மாற்ற ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. உறவே உறவே மனிதமென்றே உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். உறவே உறவே மனிதமென்றே உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். கல்வாரி பாதையில் 9வது பதிவு. இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு 3வது முறை பாரத்தால் விழுகிறார். இதோ இயேசு உச்சக்கட்ட நிலையில் அடைய வருகின்றார். மிகவும் மிகவும் சோர்ந்து போய் பரிதாபத்துக்குரிய நிலையிலே ஒரு கடவுள் எவ்வளவு அற்புதம் செய்தவர், எவ்வளவு அதிசயங்கள் செய்தவர். பசி ஒரு பக்கம், இதோ வேதனை ஒரு பக்கம். இயேசுவை அடித்த அடியிலே உடம்பெல்லாம் கண்ணி போய் அந்த உடம்பிலே பயங்கரமான நெருப்பு கலந்த காய்ச்சல், உடம்பு தடுமாறுகின்றது, வெப்பம் அடிக்கின்றது, சூறாவளி காற்று அடிக்கின்றது, தூசி எல்லாம் முகத்திலே விழுகின்றது, சிலுவை இழுக்கின்றது, பொத்து என்று கீழே விழுகின்றார். அந்த சிலுவை மேலே விழுந்து அவர் பரிதவிக்கிறார். எழ முடியவில்லை. மகனே மகளே, எனக்கு யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எத்தனை நேரங்களிலே கடவுளுக்கு உகந்த காரியத்தை தேடாமல் விழுந்து போயிருக்கிறீர்கள், பாவத்திலே விழுந்து விட்டீர்களோ.
ஆண்டவர் கரம் தூக்கிவிட இதோ அழைப்பு விடுக்கின்றார். நாம் செய்த பாவங்கள் தான் இன்றைக்கு இயேசு விழுந்து கிடக்கின்றார். ஆனாலும் அவருடைய அருள் வல்லமை மிகுந்ததாய் இருக்கிறபடினால் இயேசு எழுகின்றார், மகனே உன்னை எழுப்பிவிட. உன்னுடைய பயத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தீமையிலிருந்து, உன்னுடைய துருமாதிரியான எண்ணங்களிலிருந்து, உன்னுடைய உணர்வுகளிலிருந்து, பாவ உணர்வுகள், பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனையிலிருந்து உயர்த்திவிட ஆண்டவர் உன்னைக்காக இயக்கத்தோடு மெதுவாய் தட்டு தருமாறி எழுப்புகின்றார். மகனே இன்னைக்கு எத்தனை பேர் நீ விழுத்தாட்டிருக்கிறாய், உன் பேச்சினால் எத்தனை பேர் விழுந்து கிடக்கிறார்கள் பாவத்திலே, உன்னுடைய கெட்ட சிந்தனையினால், உன்னுடைய குடி பழக்கத்தால், உன்னுடைய விபச்சார எண்ணத்தால் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறது. நிம்மதி இல்லையே, அம்மா அப்பாவுக்கு சமாதானம் இல்லையே, பிள்ளைகள் கலங்குகிறார்களே, வேதனையோடு இருக்கிறார்களே, உறவுகள் வீட்டிற்கு வர முடியாத அளவுக்கு உறவுகளை தடுத்து நிறுத்தி நீ பாவத்திலே விளைவைத்து, தீமையிலே விளைவைத்து, குற்றத்திலே விளைவைத்து, சோதனையிலே விளைவைத்து, வேதனையிலே விளைவைத்து கிடக்கிறாயே. மனசுமார், இருமாப்பு வேண்டாம், அகங்காரம் வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். நம்முடைய தற்பெருமை ஆணவம் தான் இயேசுவை விழுத்தாட்டியிருக்கிறது. இப்பொழுது இயேசுவிடத்திலே சொல்லுவோமா, ஆண்டவர் நம்மை தூக்கிவிட விரும்புகின்றார். நினைத்து பார்ப்போம், எந்தெந்த பாவத்தில் அடிக்கடி விழுந்து கிடக்கிறோமோ அந்த பாவத்திலிருந்து எழுவதற்கு கடவுளத்தில் அவரை நம்பி வாருங்கள். அவர் புறக்கணிக்க மாட்டார், ஏமாற்ற மாட்டார், கைவிட மாட்டார். ஆண்டவருக்கு எதிராகத்தான் நாம் பாவம் செய்திருக்கிறோம், மீண்டும் ஆண்டவரிடத்திலே வந்து அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். அவரும் தயவு கூர்ந்து ஓ பாவத்தை எல்லாம் மறந்துவிட்டு நம்மை தூக்கிவிடவும், நம்மை எழுப்பிவிடவும், நம்மை கனப்படுத்தவும் உயர்த்தவும் வருகின்றார். இப்படிப்பட்ட நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேயாவது உண்டோ? என் மகனே, பட்ட மரமாய் இருக்கிற நீ பச்சை மரமாய் மாறுவதற்கு விழுந்து கிடக்கிற இயேசுவிடத்தில் வா, உன்னையே அவர் தூக்கி விடுவார். நாமும் மற்றவர்களை எழுப்பிவிட உதவி செய். உன்னால் முடிந்தால் அனைவரையும் தூக்கிவிடு. உன் குடும்பமே ஆசீர்வாதமாக இருக்கும். விழுந்து போயிருக்கிற பெற்றோரை, கலங்கியிருக்கிற உன் சகோதரன் சகோதரியை, உன்னுடைய மனைவியை, உன் கணவரை நீங்கள் தூக்கி விடுங்கள். உங்களுடைய அருளான வார்த்தையினால், அன்பான ஆறுதலான வார்த்தையினால் விழுந்து கிடக்கிற குடும்பங்களை தூக்கி விடுங்கள். உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. சுயநல ஆடையை நீ கொண்டா நல ஆடையை கூறுகின்றயநல ஆடையை நீ கொண்ட என் பீர நல ஆடையை ஊறுகின்ற இயேசுவின் கல்வாரி பாதையில் பத்தாம் பதிவு. இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம், ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தன் ஆடைகளையும் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உன்னிடம் கண்களை மூடி நினைத்து பார்ப்போம். இயேசுவை அடித்த அடிகளிலே சதிகள் எல்லாம் கிழிந்த பிறகு அந்த உடம்பு முழுவதும் உழுத நிலம் போல் இருந்தது. இந்த ஆடை எல்லாம் அந்த சதைக்குள்ளாக போய் ஒட்டி கொண்டது என்றால் இரத்த பசை போல் இருந்ததால், இரத்தம் பசை போல் உள்ள தன்மை உள்ளது. எனவே இந்த ஆடை எல்லாம் ஒட்டி கொண்டது. இயேசுவு உச்சக்கட்ட நிலையிலே வரும்பொழுது கல்வாரியிலே இயேசுவுடைய ஆடையை கலட்டவில்லை, அதை அப்படியே உரிக்கிறார்கள். உரிக்கும் பொழுது அந்த உழுத நிலம் போல் இருந்த அந்த பள்ளங்களுக்குள்ளாக இந்த ஆடை ஒட்டி கொண்டு அதை கலட்டும் பொழுது கலட்ட முடியவில்லை. உரிக்கும் பொழுது அடைக்கப்பட்ட இரத்த நாளங்கள் திறக்கும் பொழுது அம்மா என்று கதறுகின்றார். என் மகனே, இயேசுடைய ஆடையெல்லாம் கலட்டும் பொழுது சதைகள் அவருடைய அந்த உருவத்தை பார்த்தார்கள். ஓ, அங்கே நின்றவர்களெல்லாம் கதறினார்கள், பதறினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த உடம்பிலே அடிபடாத இடங்களே இல்லை,
நிறைய இடங்களிலே சதைகள் இல்லை, சதைகள் கிழிந்து கீழே தொங்கியது, சிறு சிறு சதை துண்டுகள் கீழே விழுந்தது, நரம்புகள் தெரித்தன, தோள்பட்டையிலே எந்த சதையுமே இல்லை, அந்த தோள்பட்டையிலே எலும்பு மீதான் இயேசுவுடைய சிலுவை இருந்தது. என் தெய்வ ஜனமே, முகத்திலே சதைகள் இல்லை, நெஞ்சிலே சதையை காணாம், வயிற்று பகுதியிலே சதைகள் இல்லை, கிழிந்து தொங்குகிறது, பாலம் பாலமாக இருக்கிறது, முதுகு பகுதி சல்லடை போல் இருக்கிறது. ஓ தெய்வ ஜனமே, கொஞ்சம் நினைத்து பார். இன்றைக்கு பாவம் என்ற ஆடையை கலட்டிவிடு, இச்சை என்ற ஆடையை கலட்டிவிடு, உன்னுடைய கோபம் என்ற ஆடை, அசிங்கம் என்ற ஆடை, கேவலமான வார்த்தை என்ற ஆடை, இன்றைக்கு எத்தனை பேரை மனநம செய்துவிட்டு நீ யோக்கியமாக நின்று கொண்டிருக்கிறாயே மகனே. உன் வார்த்தைகள் வழியாக எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அவமானப்பட்டு நிற்கிறது. இயேசு குன்னிக்குறுகி போய் நிற்கிறார் பரிதாபத்துக்குரிய நிலையிலே. அதை கலட்டும் பொழுது இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியே வந்த பிறகு அவர் உடம்பு நடுங்குகிறது, கை நடுங்குகிறது, முகம் நடுங்குகிறது, கால் தடுமாறுகின்றது, பரிதவிக்கிறார். அம்மா 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 என்று இயேசு அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். அனாதை போல, ஒரு பிச்சைக்காரனை போல ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என் தெய்வ ஜனமே, வாய்க்குசாத உன்னுடைய வார்த்தைகள். எத்தனை நேரங்களிலே உன்னுடைய திமிரு, உன்னுடைய ஆணவம், உன்னுடைய சிறுக்கு, நான் என்ற அகந்தை, குட்டி பழக்கம், விபச்சார வாழ்க்கை, எவ்வளவு கேவலமாய் அடுத்தவளை பேச முடியும். நீ ஒரு கிறிஸ்தவனா? நீ ஒரு கிறிஸ்தவளா? உன் வாயில எவ்வளவு வார்த்தைகளால் இன்றைக்கு மனநோக செய்திருக்கிறாய். உன் குடும்பம் இன்னைக்கு நாறி போய் நிற்கிறதே, உன்னுடைய குடும்பம் இன்றைக்கு கல்லோடி போய் நிற்கிறது. மனைவியை நேசிக்க முடியவில்லை, பெற்றோரை மதிக்க முடியவில்லை, மருமகளை அன்பு செய்யவில்லை, மாமியாருக்கு கடன்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு நல்லவனை போல் வெளியில் நடித்துக் கொண்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்து விட்டோம், ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற முடியாமல் இன்றைக்கு உன் பாவம் உன்னை தடுத்து நிற்கிறது. ஆண்டவருடைய திருவுடலை பார், இன்றைக்கு நாம் செய்த பாவத்தால் தான் இன்றைக்கு இயேசு உருகுலைந்து தடுமாறி நிற்கிறார். மனித சாயல் இல்லாமல் வேதனையோடு துடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நேரம் நினைத்து பார்ப்போம், ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், நான் எவ்வளவு தூரத்துக்கு உம்மை விட்டு விலகியிருக்கிறேன், எவ்வளவு தூரம் உன்னை வேதனைப்படுத்தியிருக்கிறேன், சின்னம் சிறியவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தா என்று சொல்வது உண்மை ஆண்டவரே. நான் என் மனைவியை, என் கணவரை, என் பெற்றோரை, என் பிள்ளைகளை, என் உறவுகளை நான் வெறுக்கும் பொழுது, என்னுடைய சுயநலத்துக்காய் நான் வாழும் பொழுது, உன்னுடைய உடம்பில் இத்தனை காயங்களை ஏற்படுத்தியது நான் தான். இயேசுவே என் பாவத்தை மன்னியும். இப்படிப்பட்ட தேவரிற்கு பொருந்தாத பாவத்தை செய்யாமல் நான் பட்டமரமாய் இருக்கிறேன், பச்சை மரமாக மாத்த இந்த சிலுவை பாதையினுடைய பேர்வளங்களாலும் உம்முடைய காயங்களிலிருந்து வழிகின்ற ரத்தத்தாலும் என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இழந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. அன்பு 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 என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். அன்பு 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 என்றே பாதையில் 11 பதிவு. இயேசுவே உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம், ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தன் உடலை சிலுவையில் இணைக்கிறார். இதோ இயேசு கரம் நீட்டி தொழுநோயாளியை தொட்டு, நான் விரும்புகிறேன், நீ சுகமாகு. உடனே தொழுநோய் நீங்கியது. 18 ஆண்டுகளாய் பேயின் பிடியில இருந்த பெண்ணினுடைய தலையிலே கர வைத்து, அம்மா நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று சொன்னார். ஆனால் இன்று இயேசு பரிதாபத்துக்குரிய நிலையிலே அந்த சிலுவையிலே தானே தவழ்ந்து போய் படுத்துக் கொள்கிறார். அந்த சிலுவையிலே 3 ஓட்டைகள் அந்த சிலுவையிலே ஏற்கனவே இருக்கிறது. கரங்களை விரித்து கொடுக்கிறார். வலது கையிலே, கொஞ்சம் கண்களை மூடிக்கொள்வோம், வலது கரத்திலே அந்த ஓட்டைக்கு நேரே கையை வைத்து பெரிய ஆணியை எடுத்து
அந்த கையிலே வைத்து மாசற்ற கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள் மகனே உயிரோடு வைத்து கொண்டு நீங்கள் நினைத்து பாருங்கள் நம்முடைய கையிலே அதே போல் ஒரு ஆணியை வைத்து அந்த சுத்தியலை எடுத்து ஓங்கி அடிக்கும் பொழுது அந்த ஆணி சதைக்குள்ளாக நரம்புகள் எலும்புகளுக்குள்ளாக உள்ளே புகுந்து உள்ளே போகும்போது அம்மா என்று இயேசு கதறுகிறார் ரெண்டாம் அப்பொழுது அம்மா என்று சொல்லும் பொழுது அங்கே அம்மாதா மகனே என்று கதறினார்களாம் இரண்டாவது முறை அடிக்கும் பொழுது அவர் அம்மா என்று அழவில்லை காரணம் நான் அம்மா என்று கூப்பிட்டால் என் தாய் அழுவார்கள் என்று இயேசு பொறுத்து கொள்கிறார் வலது கையை அடிக்கும் பொழுது இடது கரம் சுருங்கி விட்டது நரம்புகள் இழுத்து கொண்டது இடது கரத்தை கயிறை கட்டி இழுக்கிறார்கள் கயிறை கட்டி இடது கையை ஓட்டைக்கு நேர கொண்டு வந்து இழுக்கும் பொழுது வலது கையில் அடிக்கப்பட்ட அந்த காயம் கிழிகிறது மகனே இழுத்து வைத்து ஆணியை வைத்து அடிக்கும் பொழுது அந்த ஆணியை உள்ளே புகுந்து போகும் பொழுது அவர் பட்ட வேதனை அம்மா பரிதவிக்கிறார் துடிக்கிறார் ரெண்டு கால்கள் பெரிய கால்கள் அழகான கால்கள் நன்மை செய்து ஓடிய கால்கள் ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டே போனார் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து கொண்ட பாதங்களை ரெண்டு பாதங்களையும் சேர்த்து வைத்து பெரிய ஆணியை எடுத்து மேலே வைத்து ஓங்கி அடிக்கும் பொழுது அது உள்ளே புகுந்து போகும் பொழுது அப்பா அம்மா என்று தவிக்கிறார் என் மகனே இன்னைக்கு போகக்கூடாத இடத்திற்கெல்லாம் சென்று செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு நல்ல மரங்களைப் போல் வந்து கொண்டிருக்கிறோமே ஓ நில் என் மகனே நில் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அழைக்கின்றார் உன்னை உருகுலைக்க அல்ல உருமாற்ற அழைக்கின்றார் உன்னை ஆசீர்வதிக்க அழைக்கின்றார் உன்னை தேற்று அழைக்கின்றார் அவரை பற்றிக்கொள் அவர்தான் உன் வாழ்வு அவர்தான் உன் நீடிய வாழ்வு பார் உன்னை படைத்த தெய்வம் உனக்காக எனக்காக படுகின்ற அந்த துன்பத்தை கதறலை வேதனையை பார் என் மகனே உன் நெஞ்சம் இன்னும் இழகவில்லையோ நீயும் இன்னும் பரிசேயரைப் போல சதுசேயரைப் போல கல் நெஞ்சக்காரனாய் இருப்பாயோ மெசியா இவர்தான் என்று தெரிந்திருந்தால் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவின் காலிலே விழுந்து ஆராதித்திருப்பார்கள் அவர்கள் அறியாத நிமித்தமாகத்தான் அவர்கள் இயேசுவை கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் இயேசு யார் என்று தெரிந்த பிறகும் அவரை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்துகின்றோம் மகனே இதோ நாம் பட வேண்டிய வேதனைகளை நம் இரட்சகர் மீட்பர் எஜமான நம் கடவுள் நம் தெய்வம் மனமகந்து ஏற்றுக்கொள்கிறார் உன் பாவத்தை விட்டு விடுவாயா உன் பாவத்தை விட்டு விடுவாயா கடவுளை தேடுங்கள் அப்பொழுது வாழ்வடைவீர்கள் இதோ இந்த நேரத்திலே நாமும் சிலுவையிலே அறையப்படுவோம் நீங்க மனசுக்களை சொல்லுங்க அப்பா உமோடு சேர்த்து என்னையும் சிலுவையில் அறைந்து விடு என்னுடைய எல்லா பலவீனங்களும் அதோடு மறிக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக இதற்கு மேல் என்ன நான் தருவேன் உயிரையும் தந்தேன் உணர்வாயோ இதற்கு மேல் என்ன நான் தருவேன் உயிரையும் தந்தேன் உயிரையும் தந்தே கல்வாரி பாதையில் 12 பதிவு இயேசுவே உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர் இயேசு தன் உயிரையும் நமக்காக கொடுக்கிறார் ஒரு நிமிஷம் எல்லோரும் முழங்கால் படிடுங்க இப்பொழுது இயேசு எப்படி உயிர் விட்டிருப்பார் எப்படி மரித்திருப்பார் ஒரு சிறிய கற்பனையிலே நான் உங்களுக்காக செய்து காட்ட விரும்புகிறேன் அவரை சிலுவையில் அறைந்த பிறகு ரெண்டு கரங்களும் மேலே இழுத்து கொண்டன உடம்பு கீழே இழுக்கின்றது விலாவு பிடிச்சு இழுக்கின்றது நுரையீரல் சுருங்கிவிட்டது இயேசுவால் மூச்சு விட முடியவில்லை இயேசுவால் மூச்சு விட முடியவில்லை பரிதவிக்கிறார்
அவர் இயேசு மரணமடைகின்ற நேரம். நிமிடம் எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோமா. அவர் எப்படி உயிர் பெற்றிருப்பார், பிதாவே பிதாவே இவர்கள் செய்வது செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை பண்ணியும் பிதாவே என்னை கைவிட்டு அம்மா உன் மகன் இதோ உன் தாய் தாய் என்னோடு வாழ்விட்டு இருப்பாய். நான் தாகமாயிருக்கிறேன் நிறைவேறிட்டு நிறைவேறிட்டு பிதாவே பிதாவே கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அழுவதற்கோ ஆட்கள் இல்லை, அணைப்பதற்கோ கரங்கள் இல்லை. அப்பா தந்தாய் என்கிறார், அப்பா தந்தாய் என்கிறார். ஐயோ பாவம் தேவமைந்து, ஐயோ பாவம் தேவமைந்து. இயேசு மரித்த பொழுது உலகமே இருண்டு விட்டது, ஆலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது, கற்பாறைகள் பிளந்தன, சூரியன் மங்கி நின்றது, இறந்த ஆவிகள் எழுந்தார்கள். இதோ என் தெய்வ ஜனமே, படைத்தவரே மறிக்கும் பொழுது படைப்பெல்லாம் அஞ்சி நடுங்கி பயந்து போய் கிடந்தது. உனக்காக எனக்காக இரட்சகர் மறித்திருக்கிறார், உனக்காக எனக்காக வாழ்வுறுப்பதற்காக நம் தெய்வம் மறித்திருக்கிறார். பட்ட பாடுகளை தியானித்தோமே, ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்பா என் பாவங்களை மன்னியும் என்று கேட்போமா.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என் பலவீனங்களை மன்னியும். நான் நிறைய நேரங்களிலே அப்பா நான் உம்மை விட்டு விலகி இருக்கிறேன். உலகப்பூர்வமான ஆசைகளிலும் இன்பங்களிலும் உடல் ரீதியான ஆசையிலும் நான் என்னையே இழந்து போய் உம் இரக்கத்தை சுமக்காமல் அன்பை நினைக்காமல் நீர் பட்ட பாடுகளை என்னில் சுமந்து கொள்ளாமல் நான் என்னையே இழந்து போய் நிற்கிறேன். உன் காயங்களால் நான் சுகமடைய என்னையே உமக்கு காணிக்கையாய் ஒப்புக் கொடுங்க என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தா ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் கண்களை மூடி ஜாடிப்போ. எல்லோரும் கண்களை மூடி முள்முடி அணிந்த சிரசினிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தை முடியணிந்த சிரசினிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தார் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 இயேசுவே,
கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தத்தால் ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, ஒரு துளி இரத்தம் என்னை விழட்டும் நாதா. எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. பாசத்தின் மடியில் என்னையும் பா கதறுகிறாள் என் அன்னை, பாசத்தின் மடியில் என்னையும் பா கதறுகிறாள் என் அன்னை, கதறுகிறாள் என் அன்னை. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுவின் கல்வாரி பாதையில் 13 பதிவு. இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம், ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அன்னை தன் மகனின் உடலை மடியில் தாங்குகிறார். இதோ அன்னை மரியாள் பரிதவித்துக் கொண்டே இருக்கிறார்கள், என் மகனை என்னிடத்தில் கொடுத்து விடுவார்களா, என் மகன் எனக்கு கிடைப்பாரா என்று ஏங்கி ஏங்கி தவிக்கின்றார். சிலுவையிலிருந்து இயேசுவை இறக்கி தாயின் மடியிலே வைக்கும் பொழுது அவர் அம்மா அடைந்த வேதனை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. இயேசுடைய வாய் திறக்கப்பட்டிருக்கிறது, கண்ணு பஞ்சடைந்து கிடக்கிறது, விலாவு குத்தி திறக்கப்பட்டிருக்கிறது, கைகளெல்லாம் ஆணிகளால் துளைக்கப்பட்ட ஓட்டைகளாய் இருக்கிறது. மனித சாயலே இல்லாமல் பரிதாபத்துக்குரியவராய் ஒரு கோழி தன் குஞ்சுக்கு அடியிலே, கோழிக்கு அடியிலே ஒரு குஞ்சு போய் அடைக்கலம் போவது போல, இதோ இந்த தாயின் மடியிலே ஒண்டி ஒடுங்கி பட்டபடியே இயேசு மாதாவின் மடியிலே கிடக்கிறார்கள். மாதா அரவணைத்துக் கொள்கிறார்கள், நெஞ்சோடு சேர்த்து கொண்டு, மகனே மகனே, என் மாசற்ற மகனே, என் பிரியமான மகனே, என் செல்லமே, என் தங்கமே, என் கண்ணே, என் வயிறே, என் வைடூரியமே, உன்னுடைய திருமுகத்தை பார்ப்பபோது நான் படுகின்ற வேதனையை பார். என் தெய்வ ஜனமே, என் மகன் உங்களுக்கு என்ன பாவம் செய்தார், என்ன துரோகம் செய்தார், உதவி செய்தார், பாவமா? நோய்களை குணமாக்கியார் என் மகன், பாவமா? என் மகன் பேய்களை ஓட்டினாரே, அது குற்றமா? உன் பாவத்தை மன்னித்தாரே, உனக்காய் மனது உருகினாரே, நீ பசித்த பொழுது உணவு கொடுத்தாரே, உனக்கு உன்னுடைய கண்ணீரை துடைத்து சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னார் என் மகன், அதனுடைய தவறா? என் பிள்ளையிலே, என் மகன் படுகின்ற வேதனையை பாருங்கள், அவருடைய உடம்பிலே மனித சாயலை இல்லை, உடம்பெல்லாம் கிழிந்து தொங்குகிறதே. என் மகனே, உனக்கு இரக்கம் இல்லையா? இன்றைக்கு நீ பாவம் செய்து கொண்டு என் மகனுடைய உடலெல்லாம் கிழிக்க வைக்கிறாயே, என் மகனுடைய இதயத்தை பார். என்னுடைய வியாபுளம் குத்தி திறக்கப்பட்டதே, என் மகனுடைய விலாவிலே நான் கையை வைத்த பொழுது அந்த கை உள்ளே சென்று என் மகனுடைய இதயத்தை தொட்ட பொழுது என் இதயம் குத்தி கிழிக்கப்பட்டது. மகனே, உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு வேதனை அடைந்தேன் தெரியுமா? ஆனால் உங்களை மீட்பதற்காக என் மகன் பட்ட பாடுகளிலே நான் முழுமையாக பங்கெடுத்திருக்கிறேன். ஒன்று தெரியுமா, என் மகனுடைய பாடுகளையும் என்னுடைய வியாகுலத்தையும் சேர்த்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் என்றால் அதை தாங்க முடியாமல் எல்லோரும் செத்து போய்விடுவார்கள். என் மகனே, இன்றைக்கு யோசித்து பார்ப்போம், இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள்
தங்கள் பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, உன்னை பார்க்க பிடிக்கல, நீ எதுக்கு இருக்கிறன்னு சொல்லி கேவலமாய் பேசுகிறோம். பிள்ளைகளே, எந்தெந்த பிள்ளைகள் பெற்றோரை மனநோக்கச் செய்திருக்கிறீர்களோ இப்பொழுது உள்ளத்திலே மனம் வருந்துங்கள். வீட்டுக்கு போனா அம்மாட்ட போய் இறங்கி போய் அப்பாட்ட இறங்கி போய் மன்னிச்சுக்கிறங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ ஒன்னு இழந்துட போற மாட்ட. மன்னிப்பு கேள் தாயிடம். ஏனென்றால் இந்த தாய் நமக்காய்ப்பட்ட பாடுகளை நினைத்து பாருங்கள். உன் தாய் உன்னை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் பிரசவ வேதனை அடைந்த வேதனைக்கு நீ எதுவாவது கொடுத்து ஈடு கொடுக்க முடியுமா? அந்த தாய் பட்ட வேதனை உனக்கு கொடுத்த கண்விழித்து, இரவெல்லாம் கண்விழித்து உன்னை கண்மணி போல் பார்த்து உன்னை எவ்வளவு பேணி வளர்த்த உன் தாய்க்கு அன்புக்கு நீ செய்யக்கூடிய எதுவுமே ஈடு இணை இல்லை. ஆகவே ஆகாது. இந்த தாயை நேசியுங்கள். இந்த பாவத்தை விட்டு விடுங்கள். வியாகுள் அன்னை இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், உன் தாயும் என்னைப் போல் ஒரு தாய்தான், நேசியுங்கள், என் மகனை நேசியுங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள், உண்மையான அன்போடு என்னை தேடி வாருங்கள், உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிக்க என் மகனுடைய காயங்கள் காத்து கொண்டிருக்கின்ற சொல்லி அழைப்பு விடுக்கிறார்கள். மகனே, உன்னையும் என்னையும் அன்னை மரியாளோ இயேசுவோ வெறுக்கவே மாட்டார்கள், வெறுக்க தெரியாது, ஆனால் பாவத்தை வெறுக்கிறார்கள். அவர்கள் வெறுக்கின்ற பாவத்தை தூக்கி எறிந்து விட்டு நாம் முன்னோக்கி வரும் பொழுது அந்த அன்னை மரியாள் கரம் நீட்டி நம்மை சேர்த்துக் கொள்வார்கள், இயேசுவோடு நம்மளை ஒன்றிப்பார்கள். எங்கள் வேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. நான் புதைந்தேன் ஏழி வருந்தாரே, உதையும் வரை ஒழிக்காரே, நான் புதைந்தேன் ஏனணி வந்தாரே, நான் புதையும் வரை ஒழிக்காரே, நான் புதையும் வரை ஒழிக்காரே. கல்வாரி பாதையில் 14 பதிவு. இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் உமது புனிதமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒளி தோன்றுக, ஒளி தோன்றியது, புற்பூண்டுகள் விளையட்டும், விளைந்தது, இருள் உண்டா, இருள் பகல் உண்டாகட்டும், உண்டானது, எல்லாமே உண்டாகட்டும், ஆகட்டும், ஆனது, ஆகட்டும், ஆனது. இதோ ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாம் அவருடைய படைப்பு, அவருக்கு சொந்தமான படைப்பு. ஆனால் இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவருடைய ஒரே மகனான இயேசு பிறக்கும் பொழுது மாட்டுத் தொழுவம் சொந்தமில்லாத இடம், இறக்கும் பொழுது விண்ணிற்கும் மண்ணிற்கும் நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். விண்ணும் மண்ணும் அவருக்கு சொந்தம், ஆனால் விண்ணிலும் மண்ணிலும் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அடக்கம் செய்யும் பொழுது மாற்றான் தோட்டத்தின் கல்லறை, அதுவும் அவருக்கு சொந்தமல்ல. இந்த உலகமே அவருக்கு சொந்தம், ஆனால் எதையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு இருந்து நாளைக்கு மரித்து மண்ணிலே அழியப் போகின்ற மனித உடலுக்கு இன்றைக்கு எத்தனை விதமான சொத்துக்கள், அண்ணன் தம்பி உறவுகளிலே வெறுப்பை காமித்து அபகரித்து வாங்கிய நிலங்கள், அடுத்தனுடைய வீட்டை கெடுத்து வாங்கியது, அடுத்தனுடைய சண்டை போட்டு சொத்துக்களை வாங்கியது, நகைகளை வாங்கியது, சேர்த்து வைத்து விட்டு எனக்கு எல்லாம் இருக்கேன் மமதை கொண்டு பெருமையாக நாம் பீத்தி கொண்டு வாழ்கின்றோம். ஆனால் இயேசுடைய பணி வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பிறக்கும் பொழுது மாட்டுத் தொழுவம், மறிக்கும் பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கு நடுவிலே, அடக்கம் செய்யும் பொழுது மாற்றான் தோட்டத்தின் கல்லறை, எல்லாமே சொந்தம், ஆனால் எதையும் சொந்தமாக்கி கொள்ளவில்லை. இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, விண்ணகம்தான் நமக்கு சொந்தம், ஆனால் மன்னகம்தான் எனக்கு எல்லாம் என்று பட்டா போட்டது போல எல்லாவற்றையும் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்பதை உணர்ந்து கொள்வோம். ஒரு நாள் நாம் இந்த வீட்டை விட்டு, நீங்க கட்டிய அழகான வீட்டை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு, சொத்து பத்து காரு பங்களா எல்லாவற்றையும் விட்டு விட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்லறையிலே பல ஆண்டுகள் கிடக்கப் போகிறோமே, நினைத்து பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு உள்ளத்திலே எளிய மனதாக இருக்கும் பொழுது,
எவ்வளவுதான் சொத்து பத்துக்கள் இருந்தாலும் நாம் ஆண்டவர் தான் எனக்கு சொத்து, ஆண்டவர் தான் உலகம், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று அவரோடு இணைந்து மரிப்பவர்களுக்கு சாவு என்பதை இல்லை, வாழ்வுக்கு கடந்து வந்து விடுவார்கள். நினைத்து பார்ப்போம், இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது போல நம்முடைய பாவங்களை ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடி நம்முடைய பாவங்களை அதிலே அடக்கம் செய்வோம், நம்முடைய பலவீனங்களை அடக்கம் செய்வோம், நம்முடைய இயலாமைகளை அடக்கம் செய்வோம். சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை அடக்கம் செய்கின்றேன், என்னுடைய கோபம், என்னுடைய எரிச்சல், என்னுடைய பிடிவாத குணங்கள், என்னுடைய தற்பெருமைகள், என்னுடைய ஆணவம், நான் என்ற செருக்கு, என்ற திமுறு, கொழுப்பு எல்லாவற்றையும் நான் அடக்கம் செய்கின்றேன், ஆண்டவரே என்னை உமதாக்கி கொள்ளும் என்று சொல்லி நம்மையே ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். மகனே, இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நாம் எதையுமே எடுத்துக்கொண்டு போகிறது இல்லை, ஆக இந்த இடத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தை கேளுங்கள், எல்லாவற்றையும் அடக்கம் செய்வோம், நம்முடைய பாவத்தையும் பாவ பலவீனங்களையும் தீமையான எல்லாவற்றையும் அடக்கம் செய்துவிட்டு ஆண்டவரோடு நாம் அடக்கம் செய்யப்படும் பொழுது அவரோடு நாம் உயிர்த்தெழுவோம். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் நிலைப்பார்வார்களாக. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும், என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும்.